படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ணுது. நம்ம வந்து பேங்க் நம்ம எப்படி டார்ச்சர் பண்ணோம், நம்ம கடை வாங்கி ஒரு பைக்கை வாங்குறோம், காரை வாங்குறோம், வீடை வாங்குறோம், அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை எப்படி பேங்க்காரை வந்து நம்மளை யூஸ் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, அதோட வலி வேதனைகளை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. மக்கள் நாயகன் கம் பேங்க் சாரை வந்து பாக்குறது, இந்த படத்துல வந்து நம்ம பழைய சாரா பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த கேரக்டரா சங்கர நாராயணன் வாழ்ந்திருக்காரு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. மக்களுக்காக 14 வருஷம் கழிச்சு வந்தவரை நம்ம கண்டிப்பா வெல்கம் பண்ணணும். கால சந்ததிகளுக்கு இது போய் சேரணும். உண்மையிலேயே இந்த குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய படம். நான் கொஞ்சம் கண் கலங்கிதான் வந்திருக்கேன். அதாவது 2வது பார்ட்ல வரப்போகும்போது இன்டர்வெலுக்கு பிறகு ஆண்களை கண்கலங்க வைக்கும். ஆனால் அது அறிவுபூர்வமானதான், அறிவுபூர்வமான அந்த சிறந்த இசை பாடல், 2 பாடலாக இருந்தாலும் முத்தான பாடல், ரொம்ப அருமையாக சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தயாரிப்பு பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவர் 15 வருஷமா வெளித்துறைக்கு வரல, இப்ப வந்திருக்காரு. வந்தா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா வந்திருக்காரு, சிறப்பான நடிப்பு, சிறப்பான கருத்து. இது கரகாட்டக்காரன், இன்னொரு பாட்டுக்காரன், புதுப்பாட்டு, எங்க பெரிய மனசுக்காரன், இதெல்லாம் ஒரு மாதிரி லவ் பண்ணி இளையராஜாவோட சாங்ஸை ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியா பாடக்கூடிய ஒரு ராமராஜன், ஒரு சண்டை காட்சியில் பரபரப்பாக நடித்த ராமராஜன், அந்த மாதிரி இளையராஜாவோட பாட்டு, இந்த மான் முந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும், அப்படி பாடின ராமராஜனை தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இதில் உண்மையிலே ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லிங் கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஒரு ராமராஜனை அந்த மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் பார்த்தாங்க. ஒரு நல்ல தீமை மக்களுக்கான, பொதுமக்களுக்கான ஒரு நல்ல தீமை கொடுத்துருக்காரு. அதோடு வந்து ராமராஜன் சாரை ஒரு லவ்வபிள் ஹீரோவாக பார்த்தாங்க. ஒரு மகள், அப்பா மகளை வந்து எப்படி நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மகளை பெற்ற அப்பாவாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. என் கூட படம் பார்த்த என்னுடைய நண்பர்கள், நண்பர்களுடைய குழந்தைகள்லாம் அப்படியே உருக்கமாக அழுதாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு இளையராஜாவோட மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. இதில் குறிப்பாக என்னுடைய பையன் லியோ சிவகுமார் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, அழகருங்கிற ரோலில். அந்த ரோலில் நடித்தது மட்டும் இல்லை, இளையராஜா சாரோட மியூசிக்கு அவன் நடித்து பாடினது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சஸ்பென்ஸு, த்ரில்லிங்கு, கிராமத்து நகைச்சுவை, அதே நேரத்தில் ராமராஜன் சார் ஒரு வித்தியாசமான கோணத்தில் டைரக்டர் ராகேஷ் படைச்சிருக்காரு. இது ஒரு நல்ல படம், மக்களால் ரொம்ப வரவேற்கும். ஒரு மக்கள் நாயகனோட மிகப்பெரிய சிறந்த படம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா அவர் அப்பும் டவுன் எல்லாம் அதிகமாக பார்த்தவர், இப்பயும் ஒரு சாமானியனாக தான் வந்திருக்காரு. அவரோட அப்பும் எனக்கு தெரியும், அவரோட டவுனும் எனக்கு தெரியும். ஒரு சாமானியன் படை எடுத்தால் என்ன ஆகுன்றது தான் கதையில சேதர விட்டுருக்காங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா எல்லார் வீட்லையுமே ஹவுஸ் லோன் வாங்கிட்டு படுற பாடு வந்து நான் பார்த்துருக்கேன். என் தம்பிலாம் ஊற விட்டு ஓடி போயிருக்கிறான். அதுக்கு உண்டான பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான கதை தான் இது. அதை 3 பேர் களம் இறங்கியிருக்காங்க. ராதா ரவி அப்பாவோட நடிப்பு அல்டிமேட்டு. 2 பேர் சப்போர்ட்டுக்கு தான் வராங்க, MS பாஸ்கரும் அவரும் சப்போர்ட்காரர் தான் வந்திருக்காங்க. ராமராஜன் சார் மிகப்பெரிய கலைக்கு எடுத்திருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவரோட மனசுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய மாசா வரும். அதான் நான் 8 வயசுல வந்து கேஷுவலா பேசலாமா, அதுதான் வேணும். 8 வயசுல நான் காவல்காரன் படம் பாக்குறப்ப 75 நிமிஷம் டிக்கெட் 1.5 ரூபாய்க்கு வித்து அதுல வர காசுல வச்சு நான் படம் பார்த்துவேன். ஏன்னா என்னோட 75 நிமிஷாவும் அவரோட 75 நிமிஷாவும் ஒண்ணுதான். நான் முத நான் தியேட்டர்ல வந்து, நான் MGR ரசிகர்கள் தான் நாங்க எல்லாருமே, ஆனா நான் தியேட்டர்ல படம் பார்த்ததுன்னு கல்யாணி தியேட்டர்னு சேலத்துல இருக்கு. 75 நிமிஷாக்கு அண்ணன் படத்தை தான் 100 நாள் ஓடிச்சு தீப்தி ஒட்டிக்கிட்டு என்னோட சொந்த உழைப்பிலேயே நான் பார்த்த முத படம் அவரோட படம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் படத்தையும் இந்த கண்ணில் பார்த்துருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட எங்க ராமராஜன் ஐயாவை
இன்னைக்கு ஒரு 40 வருஷம் கழிச்சு ஒரு 47 வயசு பொம்பளையா அவரோட படத்துக்கு நான் பேட்டி கொடுக்கறத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அது போக அவரோட ஃபேமிலி ஃபுல்லாவே எனக்கு தெரியும். எல்லா சொத்தையும் இழந்த பிறகு கூட அவர் ஒரு சாதாரண மனிதனாதான் இப்பயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் 150 ரூபா சாப்பாடு கொடுத்தாதான் இன்னைக்கும் அவர் மதிய சாப்பாட்டுக்கு அவங்க அண்ணன் பிள்ளைங்க தான் வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் கொடுக்கறது கூட எனக்கு தெரியும் 2001-2003 எல்லாம். ஏன்னா நான் அவர் பாத்திர கடையில் வேலை பார்த்தப்ப எங்க கடையில தான் அவருக்கு சாப்பாட்டுக்கு பணமே போவோம். அப்படி அவர் உச்சத்தையும் பார்த்தவரு மீதி இருக்கிற மிச்சத்தையும் பார்ப்பாரு. ஓகேவா? அந்த எல்லாமல்ல அந்த அருணாச்சலேஸ்வரர் அவர் கூடயே இருப்பாரு. இந்த படத்தை அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா நம்ம தமிழக மக்கள் உண்மையாலுமே இந்த மக்கள் நாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஓ போட்டு இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா எல்லார் வீட்லயும் நடக்கிற கஷ்டத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. கடைசியாலாம் கண்ணு கலங்கிடுச்சு. அந்த கண்ணு எந்த அந்த அந்த கண்ணுக்கு எதுவும் ஆகாம இந்த படத்தை எல்லாரும் பாருங்க. ஓகே, சூப்பர், சிறப்பா வந்திருக்கு. ஒரு 23 வருஷத்துக்கு பிறகு இளையராஜா சாரும் ராமராஜர் சாரும் இணைஞ்சிருக்கிற படம். நம்ம 90-80களில் எப்படி ராமராஜரை கொண்டாடணுமோ அதே ராமராஜன் சிறப்பான ஒரு கதையில ஒரு கம்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஒவ்வொரு சாமானியனும் பார்க்கக்கூடிய ஒரு படங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோடி மத்திய அரசை செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே. ஏன் அப்படி உணர்வுபூர்வமா வழியோட சொல்றேன்னா, 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி வாங்கிட்டு நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்துட்டு கோடி கோடியா கொள்ளையடிச்சு வெளிநாட்டுல போய் சுத்திட்டு இருக்கவன இந்த மத்திய அரசு மாநில அரசு எதுவும் கண்டுக்கிறது இல்ல. ஆனா ஒரு டிராக்டர் லோனு, ஒரு எஜுகேஷன் லோனு, ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினா அவங்களை டார்ச்சர் பண்ணி தகாத வார்த்தைகளை பேசி மன உளைச்சலை கொடுத்து நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதனுடைய மைய கருதான் லோன்ல லோன் வாங்கி கட்ட முடியாம ஒரு குடும்பமே தன் பிள்ளையோட செத்து போகுது. அதை உணர்வு பூர்வமா தனது வசனங்களாலும் காட்சிகளாலும் அற்புதமா டைரக்டர் ராகேஷ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. மக்கள் நாயகர் ராமராஜன் உண்மையிலே அற்புதமான நடிப்பு. ராதா ரவி, எம் எஸ் பாஸ்கர் மற்றும் போஸ் வெங்கட் அவங்களாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல உங்களை அள வைக்கும், கண்கலங்க வைக்கும் 3 முத்தான பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சாமானியனும் அவசியம் பார்க்க வேண்டிய படம் சாமானியன். நீங்களும் தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த நாளுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் மே 23. ஏன்னா இந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு மக்கள் வந்து எப்படி பார்த்து படத்தை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா எல்லாத்தோட அப்ரிசியேஷன் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எந்தெந்த சீனுக்கெல்லாம் அவங்க மக்கள் வந்து எமோஷன் ஆவாங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த மூமெண்ட்லாம் அதோட அதிகமாகவே அவங்க வந்து கிளாப் மூமெண்ட்ஸ் கொடுத்தது வந்து எங்களுக்கு இந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் நாயகனை வந்து ஸ்க்ரீன்ல பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புரட்சி பண்ண மக்கள் நாயகனும் இசைஞானியும் புரட்சி பண்ண ஒரு மேட்ரு. அவங்க இருந்த சீசன்ல இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட பாட்டு கிட்ட நமக்கு தெரியாது இல்ல. ஸோ அவங்களோட காம்பினேஷன்ல வந்து இன்னைக்கு சாமானியன் படம் வந்திருக்கு அப்படின்றப்ப அது அவங்க மியூசிக்ல வந்து எனக்கு அந்த படத்துல வந்து ஒரு கதை நாயகனா ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்க மியூசிக்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆகி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தங்கமான மனுஷன் ராமராஜன் சார் மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் வந்து நேரில் பார்க்கவே முடியாது. முதல் ஷூட்டிங் போகிறப்ப பயமாக இருந்தாலும் அவங்களோட பழகினதுக்கப்புறம் உண்மையிலேயே அவர் மாதிரி ஒரு மனுஷன் இல்லைன்ற மாதிரி தான் பழகினார். ஒரு அவருக்கு மருமகனை அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் அப்படி இல்லாமல் அவரை அப்பான்னு தான் நான் கூப்பிட்டுருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுவார் அவர். எல்லாருக்கூடையுமே இறங்கி பழகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவர்கிட்ட வந்து நீங்கள் அந்த எளிமையை கற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பெரிய ஆளாயிடலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு கிடச்சது மிகப்பெரிய பாக்கியமான நினைக்கிறேன். எனக்கு எதோ நீங்கள் ஆடியன்ஸு கேளுங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அவங்களே நிறைய கருத்துக்கள் உங்களை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் எல்லாருமே சைலண்ட்டு, ரொம்ப அமைதியாக பார்த்தாங்க. அவரோட கிளைமேக்ஸ் போர்ஷன்னா அவரோட ஒவ்வொரு டயலாக்குமே எல்லா பேருக்குமே ஒரு பெரிய விஷயத்தை கடத்தின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்களோட சேர்ந்து ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க பார்க்குற சந்தோஷம் ரொம்பவே கனெக்ட் ஆகுது எங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பெரிய விருந்தாமை. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க நைட்டு படம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜெனரேஷனுக்கு கடன் வாங்கினீங்கன்னா யோசிங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கணும். ஒரு நல்ல மெசேஜ் இது. கண்டிப்பா இஎம்ஐ லோன் கட்டுற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நல்லா இருந்துச்சு. இளையராஜா சார் சொல்லவே வேண்டாம்ல, சூப்பர் ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஐயோ நல்லா இருக்கு, அருமையான முகம், அந்த பேசு எல்லாம் பெருந்தன்மையா, நல்லா குடும்பத்துக்கு எப்படி வாழ வேண்டியது அண்ணன் சொல்லி காட்டாரு. மனிதன் எப்படி பழகணும், மனிதன் எப்படி கடன் வாங்கணும், யாருகிட்ட வாங்கணும், எவர்கிட்ட வாங்கணும், மொத்தம் அண்ணன் தெளிவிச்சிட்டார். நல்லா இருக்கு பாட்டு, அந்த இளையராஜா சார் ஐயா பாட்டு, நம்ம எங்க ஒரு பாடுக்காரன் பாட்டு, அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த சம்பகமே சம்பகமே அது அண்ணன் ஞாபகம் பண்ணி விட்டாரு. நல்லா இருக்கு, நல்லா இருப்பார் அவர். அவர் அண்ணன் உடம்பு சார் சொல்ல என் குலதெய்வத்துக்கு கொண்டு போய் வேண்டாம், நான் அண்ணன் நல்லா ஆகணும் அப்படின்னு. அண்ணன் நல்லா இருக்காரு. அவர் ரசிகர் நான் இதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு அவரு. இந்த படம் வந்து எல்லாம் சிறப்பாக இருக்கு, குடும்பத்தோடு வந்து பார்க்குறாங்க சார், எல்லாம் கண்காக்கிட்டாங்க கஷ்டியில். அந்த அளவுக்கு அண்ணன் எடுத்திருக்காரு, நல்லா இருக்கு படம். டைரக்டருக்குலாம் ரொம்ப நன்றி, அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணனும் சிறப்பாக இருக்கணும், இன்னும் வளரணும், நல்லா படம் எடுக்கணும். வணக்கம். இப்போ சாமானியன் கமலா தேட்டரில் இருக்கோம். இப்போ தான் ஷோ முடிஞ்சு எல்லாம் வெளில வர்றாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, மக்கள் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் எல்லாம் அழுதுட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்ன யதார்த்தமோ என்ன உண்மையோ அது கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கடவுளுக்கு நன்றி. நீங்கள் சாமானியனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ. நீங்கள் என்னெல்லாம் எங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, கண் கலங்குவாங்க, எது அந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் எப்படி உணர்வாங்கன்னு நினச்சோமோ அது அத்தனையுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப கடவுளுக்கு நன்றி. ரொம்ப எமோஷ்னல் பைண்டடாக படம் வந்திருக்கு, நம்பகத்தன்மையாக இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது, அதனால எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மக்கள் நான் ராமராஜன் சார், இசையன் ஐயா, என்னோடய ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க். சாமானியன் உண்மையிலே வந்து குடிசில் இருந்தாலும் கோபுரம் மாதிரி வச்சு வாழுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கடன் தான் மெயின். ஒரு மனுஷனை வந்து ஒரு டீகரில் பார்த்தாலும் கடன் அன்பை முறிக்குன்னு தான் போட்டுக்கோம். ஆனால் ஒரு பேங்க்கில் அது மாதிரி போட மாட்டேங்கிறாங்க. கடன் வாங்கினா அன்பை முறிக்கும், எலும்பு முறிக்கெல்லாம் போடுறது. பர்சனல் லோன் வேணும்னு தான் போடுறான். அதே ஒரு டீகரில் போ, கடன் அன்பை முறிக்கும், கடன் பகையாக்கன்னா போதும். அவன் பெட்டி கடையில் கூட ஆனால் பேங்கில் போட மாட்டான். இது முதல்ல அதை போட சொல்லுவேன். அதுதான் கதை. சாமானியன் ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நகைலாம் வச்சு கட்டி கொடுக்குறாங்க. ஒரு வீடு வாங்கிறதுக்கு தான் கதை. நிச்சயமாக வந்து ஒரு நண்பங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட ஒன்று சண்டை போட்டு வாங்குறதா இருக்குது, இல்லை அசிங்கப்பட்டு அந்த அவமானம் தகாமல் தற்கொலை பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் பேப்பரில் சமீபத்தில் 2 நாள் முன்னாடி ரிசர்வ் வங்கி ஒரு அறிக்கை விட்டுக்குது. என்னன்னா பேங்க்கில் கடன் வாங்கினா பர்சனல் லோன் வேணால் டார்ச்சல் கொடுக்கக்கூடாது, ஃபோன் பண்ணி நைட்டில் வந்து தொல்லை கொடுக்கூடாதுன்னு வந்துக்குது. அது கரெக்டான படம் தான். ராமராஜன் வந்து தனக்காக வாழ்ந்துக்கிற மாதிரி அதில் ஐக்கியமாயிட்டார். இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. உண்மையில் எல்லாருமே நடிச்சிட்டா கடைசியில் எல்லாருமே அழ வச்சுட்டாரு ராமராஜன். எல்லா பாட எல்லாத்துலேயும் வந்து அவர் பாட்டு இட்டு கொடுத்தவர். இதில் வந்து அழ வச்சு இட்டு கொடுத்துட்டாரு, அதுதான் மெயின். எல்லா படமே அவர் பாட்டு இட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அழ வச்சு இட்டு ஆகிட்டார் இந்த படம். இங்கே சாமானன்றதுக்கு தள்ளிவிட்டு இளையராஜா மியூசிக்கு நாளைக்கு அப்புறம் நல்லா அந்த மகளுக்கு சென்டிமெண்ட்டு வர நல்லா இருக்குது. பாட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்போத்திக்கு வேற என்ன ஏங்க, அரகாகட்டாரக பார்த்தது, அதுக்கடுத்து நம்மூர் பாட்டுக்காரன், அதெல்லாம் பார்த்தது. இந்த ராமராஜா வந்து சாமானியன் ராமராஜன் தான், மக்கள் நாயகர் ராமராஜன் கிடையாது, சாமானியன் ராமராஜன் தான். இன்று முதல் நான் பட்டம் கொடுக்குறேன் சமுதாயத்துக்கு விழிப்புணர்ச்சிக்கோசம் தான் இந்த படம் வேண்டி. அது வந்து கோயில் குளத்தில் பாட்டு ஆடுற மாதிரிலாம் கிடையாது, பால் கருந்து பாட்டு பாடுற மாதிரிலாம் இல்லை. சாமானியனா தேவை தான். நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்லாம் இருப்பாங்க, எல்லாரும் பேச விடுவாங்க, ஆனால் அந்த சாமானியனை பேச விட மாட்டாங்க. நீ நல்லா கவனிங்க, ஒரே கட்சிக்காரி எல்லா சாமானியில் நடுநிலை பத்திரிகையாளர்னு உட்காரப்போ சாமானியன் ஒரு தனி ஒரு டேகில் உட்காரப்போ அவர் பேசவே 2 நிமிஷம் தான் இருக்கும். அவர்கிட்ட தான் உண்மை நிறைய இருக்கும். அதுதான் சாமானியாவை நாம இருக்கிறோம். அரசாங்கம் கேட்குமா, பேங்க்கு கேட்குமா, கேட்காது. அளவாக இருந்தாலும் கடன் இல்லாமல் வாழணும். ஒரே ஒரு விஷயங்க, கணம் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாதுங்க, மனுஷன் ஜெயிக்கலாங்க. வணக்கம். நல்லா இருக்குதாப்பா.